அருட்தந்தை வின்சென்ட் அவர்கள் புண்ணிய பூமியிலே எருசலேம், பெத்லகேம், நாசரேத் ஆகிய இடங்களிலே 10 ஆண்டுகள் பணி செய்தவர். அவருக்கு எபிரேய மொழி தெரியும். அங்கே பேசுகின்ற மொழிகள் அவருக்கு நன்கு தெரியும். அங்கே 10 ஆண்டுகள் அவர் பணி செய்தார். நாங்கள் ஒவ்வொரு முறையும் புண்ணிய பூமிக்கு திருப்பயணம் செல்கிற போது அவரோடு தொடர்பு கொள்வோம். அவர் எங்களோடு 2-3 நாட்கள் இருப்பார், எங்களுக்கு உதவி செய்வார், இன்னும் நல்ல விளக்கங்களை கொடுப்பார். இப்பொழுது அவர் ரோமாபுரியிலே படித்து கொண்டிருக்கிறார். விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்தார். தாயை பார்ப்பதற்காக இன்றைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். தந்தை வின்சென்ட் சலேசி சபை குரு அவர்களுக்கு நாம் கைத்தட்டி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஃபாதர், நீங்கள் எருசலேமில் இருந்ததுனால இன்றைக்கு மாதா திருவிழாவை கொண்டாடுறதுனால அந்த அருள் நிறைந்த மரிய என்ற ஜபத்தை மாதா பேசிய மொழியிலேயே நீங்கள் சொல்லலாம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அதை நாங்கள் நல்லா எடுத்து பிறகு எல்லாருக்கும் பார்க்கும் வகையிலே செய்கிறோம். ஆகவே உங்களுக்கு நன்றி. இந்த திருப்பலி முடிந்தவுடனே அனைவரும் ஹாலுக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 குருக்கள் நம்ம தீலே வந்திருக்கிறார்கள். இந்த இசைத்தகடு வெளியீட்டு விழாவிற்காக உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறார்கள். நீங்கள் சமூக இடைவெளி விட்டு உட்காரலாம். சேர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாருங்கள், அன்போடு உங்களை அழைக்கின்றோம். இப்பொழுது அருட்தந்தை வின்சென்ட் அவர்கள் நமது தாய் அன்னை மரியாலை நற்றுணை அன்னையை போற்றும் வகையிலே மாதாவே பேசிய மொழியிலே அந்த மொழியை பற்றி அவர் சொல்வார். அதிலே சொல்கிற மங்கள வார்த்தை ஜபம், அருள் நிறைந்த மரியே என்ற ஜபத்தை இப்பொழுது அவர்கள் சொல்லி நமக்காக செபிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறையாக உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய பங்கு தந்தை கேட்டுக்கொண்டார், அதற்கு இணங்க இப்பொழுது அருள் நிறைந்த மரியே என்ற அந்த அருமையான ஜபத்தை அரபி மொழியிலே சொல்கின்றேன். எபிரேய மொழியிலும் இருக்கின்றது. ஏதால் ஒரு மொழி சொன்னால் போதும், ஏனென்றால் அந்த செமிட்டிக் மொழி என்று சொல்லுவார்கள். அந்த மொழிகளிலே அந்த வார்த்தைக்கும் அர்த்தத்துக்கும் அதில் உள்ள பொருளுக்கும் மிகவும் ஆழமான அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏதோ அருள் நின்று மரியே சொல்கிற மாதிரி கிடையாது, உண்மையிலே ஆழமான அர்த்தங்கள் பல உண்டு. ஷலோம் லஹியா மரியம் மெலாத் பஹேசத் என்று சொல்லிட்டு எபிரேய மொழியில் சொல்லுவாங்க. ஷலோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷலோம் என்ற வார்த்தையை அதுதான் முதல் முதல் சம்மனுசு வந்து மரியாளிடம் சொன்னது. நம்ம வந்து அருள் நிறைந்த மரியே என்று சொல்கிறோம் இல்லையா, அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்றோம் நம்ம மொழியில் சொல்கிறோம். ஆனால் சம்மனுசு வந்து எப்படி சொல்லியிருக்காங்க? ஷலோம் லஹியா மரியம் மெலாத் பஹேசத் ஃபுல் ஆஃப் கிரேஸ், அவ்வளோ ஆண்டவருடைய அருள் பொழிவை பெற்றவள். அப்படி சொல்லும் போது எனக்கு உடம்பெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல, புள்ள இருக்குது சொல்கிறாரு. அதோட மேலா, அதோட மேலா நான் அரபி மொழியில் இப்போது மரியாளுக்கு அந்த மங்கள வார்த்தை ஜபத்தை சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கியா மரியம் ஏ மும்தலிய தன்யாமத்தன் அரபு மாக்கி முபாரகத்துன் என் திஃபின் ச ومبارك ثمرت بطنك سيدنا يسوع المسيح يا قديسة مريم يا والدة الله صلي لأجلنا نحن الخطأ الآن في ساعة الموتنا آمين آمين என்று சொல்வோம். பல பேருக்கு புரிஞ்சிருக்காது, ஆனா அதை நான் உள்ளார்ந்து சொல்கிறேன். ஆண்ட மரியாளுக்கு புரியும் கண்டிப்பாக. என்னுடைய உள்ளத்திலிருந்து மரியாளிடம் ஜெபிக்கின்றேன், உங்களுக்காக சேர்த்து ஜெபிக்கின்றேன். அதனால் மரியாளுக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்போமா?